இந்த மாதம் முழுசுமே எல்லாருக்குமே இந்த பொன்னியின் செல்வன் வைரல் ஃபீவர் வந்து சும்மா பட்டி தொட்டியெல்லாம் தாறுமாறாக பரவிக்கிட்டே இருக்குது. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஆளாளுக்கு பொன்னியின் செல்வனில் வந்து அந்த கேரக்டரில் நான் பண்ண வேண்டியது இருக்குது, இந்த கேரக்டரில் நான் பண்ண வேண்டியது, டெக்னிக்கலி அது முடியலை, எனக்கு டேட்ஸ் இல்லை அப்படின்லாம் எல்லாருமே அந்த சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா நடிகை அமலாபால், ஆடை அமலாபால்னு சொன்னால் தான் இன்னும் கரெக்டாக இருக்கும். நம்ம அடி நடிகை அமலாபால் வந்து பார்த்திங்கன்னா பொன்னியின் செல்வனில் அந்த கேரக்டர் நடிக்கிறதுக்கு ரெண்டு தடவை வாய்ப்பு வந்ததாகவும், ஆனால் மனதளவில் அவங்க அந்த கேரக்டருக்கு வந்து செட் ஆகலை அப்படின்னு நினச்சதுனாலையும் அந்த கேரக்டர் வந்து நடிக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் எனக்கு பெருசாக எந்த வருத்தமெலாம் இல்லைப்பா, நான் ரொம்ப ஜாலியாக தான் இருக்கேன் அப்படின்னு எக்ஸ்ட்ரா வந்து விட்டு போட்டிருக்காங்க. அப்படி என்ன கேரக்டராக அந்த கேரக்டர் இருக்கும்? ஒருவேளை எங்களோட ஃபேவரேட்டு பூங்குழலி கேரக்டராக இருக்குமா? பூங்குழலி கேரக்டர்லாம் அவங்களாம் நடிச்சிருந்தாங்கன்னா வேறு லெவலில் இருந்திருக்கும். பட் ஐஸ்வர்யா லட்சுமி நல்ல ஆக்டர் தான், கண்டிப்பாக அந்த ரோலை வந்து செம்மையாக டேக் ஓவர் பண்ணிட்டு போயிருப்பாங்க அப்படிங்கிறது நம்மளாம். எனிவேஸ், பொன்னியின் செல்வன் வைரல் ஃபீவர் இன்னும் எத்தனை இந்த மாதிரியான கதைகள்லாம் வெளியில் வருதுன்றதை இன்னும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம் வர அப்டேட்ஸில்.